வணக்கம். இது TNPSC ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் அக்டோபர் 9ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்க்கலாம். ஸோ முதலாவதாக வந்து ஹரியானாவில் பாஜக வந்து 3வது முறையாக வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக பெரும்பான்மை பலத்தோட வெற்றி பெற்றிருக்கு. தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்க இருக்காங்க. ஹரியானாவில் 90 தொகுதிகள் இருக்குது. அதில் வந்து பாஜக 48 தொகுதிகளில் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்தது ஜம்மு காஷ்மீரோட முதல்வர் ஆகிறாரு ஓமர். ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்கு. அதனால் அவங்க ஆட்சியை வந்து கைப்பற்றியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீரில் 90 தொகுதிகள் வந்து இருக்குது. ஜம்மு காஷ்மீரோட புதிய முதல்வராக ஓமர் பதவியேற்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தந்தையும் தேசிய மாநாட்டு கட்சியோட தலைவருமான ஃபரூக் அப்துல்லா சொல்லியிருக்காரு. அடுத்து பிஎஸ்என்எல் அகில இந்திய உற்பத்தியாளர்கள் அமைப்பு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. வர்த்தகம் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கறது தொடர்பாக பிஎஸ்என்எல் அகில இந்திய உற்பத்தியாளர் இடையில் செவ்வாய்க்கிழமை ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. அடுத்தது சென்னை ஐஐடியில் இணைய பாதுகாப்பு மையம் தொடங்கியிருக்காங்க. ஸோ நாட்டில் புதுமைகளை ஊக்குவிக்கிற அடிப்படை மற்றும் பயன்பாட்டு ஆராய்ச்சியை மேம்படுத்துறதுக்காக புதிய இணைய பாதுகாப்பு மையத்தை சென்னை ஐஐடி தொடங்கியிருக்காங்க. சென்னை ஐஐடியில் சென்னை நுண்ணறிவு மாதிரிகளுக்கான பாதுகாப்பு, கிரிப்டோகிராஃபி, குவாண்டம் பாதுகாப்பு, ஐஓடி பாதுகாப்பு இதில் வந்து அதிநவீன தொழில்நுட்பத்துக்கான ஆராய்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய இணைய பாதுகாப்பு மையம் செவ்வாய்க்கிழமை தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்தது கிண்டி குதிரை பந்தய மைதானத்தில் 4 புதிய குளங்கள் அமைச்சிருக்காங்க. கிண்டி குதிரை பந்தய மைதானத்தில் புதிதாக 4 குளங்கள் அமைக்கக்கூடிய பணியை சென்னை மாநகராட்சி தொடங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிண்டி ரேஸ் மைதானம் அப்படிங்கிறத வந்து அரசு வந்து பறிமுதல் பண்ணிட்டாங்க. குத்தகை தொகை கொடுக்காதனால வந்து அவங்க அரசு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அவங்க வந்து அங்கே வந்து புதுசாக பூங்கா அமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பசுமை தீர்ப்பாயம் வந்து சொன்னிச்சு, அங்கே வந்து பூங்கா அமைச்சிங்க அப்படின்னா குளங்களும் சேர்த்து அமைங்க, அப்போ வந்து அது நல்ல வந்து ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால, பசுமை தீர்ப்பாயம் சொன்னதுனால இப்போ வந்து மைதானத்தில் 4 புதிய குளங்கள் அமைக்கிறதுக்கு சென்னை மாநகராட்சி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது 2 பேருக்கு ஏபிஎலுக்கான நோபல் பரிசு கொடுக்க போறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த ஜான் ஹாஃபீல், கனடாவை சேர்ந்த ஜியோ பெரி ஹிண்டன் இவங்க 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்த கான் ஹாப் ஃபீல், கனடாவை சேர்ந்த ஜியோ பெரி ஹிண்டன் இவங்க 2 பேருக்கு கொடுத்துருக்கு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏபிஎல் கூறுகளிலிருந்து இன்றைக்கே சக்தி வாய்ந்த இயந்திர கற்றலுக்கான அடிப்படை நடைமுறைகளை மேம்படுத்துறதுக்காக நோபல் பரிசுக்கு இவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது 104 செயற்கைக்கோள்களை செலுத்திட்டு 8 ஆண்டுகளுக்கு பிறகு பிஎஸ்எல்வி C-37 அப்படிங்கிறது பூமிக்கு திரும்பியிருக்கு. கார்டோசாட் 2D உட்பட 104 செயற்கைக்கோள்களோட விண்ணில் செலுத்தப்பட்ட பிஎஸ்எல்வி ராக்கெட்டோட 4ஆம் நிலை 8 வருஷத்துக்கு அப்புறம் பூமிக்கு திரும்ப கொண்டு வரப்பட்டு கடலில் விழ வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 6ஆம் தேதி நிலவரப்படி ராக்கெட்டோட 4ஆம் நிலை புவி மண்டல பாதைக்குள்ளே நுழைந்து வட அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்திருக்கு. ஸோ 104 செயற்கைக்கோள்களை செலுத்தியிருக்கு, இன்க்ளூடிங் கார்டோசாட் 2D வரைக்கும் செலுத்தியிருக்கு. பிஎஸ்எல்வி C-37 நான்காம் நிலை கடலில் வந்து விழுந்திருக்கு, அட்லாண்டிக் பெருங்கடலில் விழுந்திருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.